ஓம் சிவாய நம. ஓம் திருமூலர் சித்திரை போற்றி போற்றி. ரதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 26/12/2019 அன்று காலை சூரிய கிரகணம் சரியாக 8:09 ஆரம்பித்து 11:20 வந்து முடிவடைகிறது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வந்து புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த கிரகண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இந்த கிரகண காலத்தில் வந்து உணவு அருந்தக்கூடாது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே வந்து வரக்கூடாது. உணவு பண்டங்கள் வந்து எதுவும் வந்து சமைக்கக்கூடாது. கிரகணம் முடிந்தவுடன் சூடாக வந்து சமைச்சு சாப்பிட்லாம். எப்பயும் போல் வழக்கம் போல் நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை வந்து செய்யுங்க. காலையில் வந்து குளிக்கிறவங்க குளிச்சிக்கலாம். அதே மாதிரி கிரகணம் முடிந்த பிற்பாடு குளித்து விட்டு உணவு அருந்துதல் வந்து நலம். அந்த கிரகண காலங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அல்ட்ரா வயலட் கதிர்கள், அதாவது வந்து எதிர்மறை தரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து இருக்கிறதுனால தண்ணி மற்ற பண்டங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா தர்ப்பப்புல் வந்து போட்டு வைக்கணும். நீருங்களில் வந்து குடம் நீரில் தர்ப்பப்புல் அருகம்புல் வந்து போட்டு வச்சுட்டு குடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளை வந்து எந்தவித பாதிப்பும் வந்து செய்யாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கிரகண காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தனுசு, அதாவது வந்து சூரியன் சந்திர கிரகணம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தயாரித்த உணவு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளியே கொட்டிடணும். தயிர் ஊறுகாய் நிறைய மீந்திருக்கும் என்பதால் தயிர் ஊறுகாயில் தர்ப்பப்புல்லை துண்டித்து போடவும். கிரகணம் உற்ற பிற்பாடு ஸ்தானம் செஞ்சு வீட்டை கழுவி பூஜை செய்யணும். மாத விளக்கான பெண்கள் பிறர் மொண்டு வரும் ஜலத்தால் ஸ்தானம் செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கிரகணத்துக்கு முன்பு 3 நாட்களும் பின்பு 3 நாட்களும் புதிய காரியம் செய்வதோ சுபகாரியம் செய்வதோ கூடாது. கிரகண காலத்தில் குரு உபதேசம் பெறுவது சிறந்தது. கிரகணம் நடக்கும் நேரத்தில் சாப்பிடக்கூடாது, படுக்கக்கூடாது, உடலுறவு கூடாது. தர்ப்பணம் ஜபம் செய்வது சிறந்தது. சமுத்திரத்தில் ஸ்தானம் செய்யலாம். சமுத்திரத்தில் ஸ்தானம் செய்ய முடியாதவர்கள் நதியில் நீராடலாம். நதி, குளம், ஆறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீராடலாம். பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச, அதாவது சிவபுராணம் மற்ற எதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு பாராயணம் படிக்கிறதா இருந்தாலும் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், ஆதித்தி ஹிருதயம் படிக்கலாம். இந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் வந்து படித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ரெட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்கும். எது ஜபம் செய்தாலும் கிரகண காலங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்கும். நீரில் இருந்து கொண்டு